இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். வணக்கம். தமிழை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது இடம்பொருள் லெவல் பகுதி. இடமறிந்து பொருள் உணர்ந்து பேசுகின்ற தன்மைகளை எங்களுக்குள் வளர்க்கும் ஒரு விடயம். இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள், இன்றைக்கு புலம்பெயர்ந்த உலகத் தமிழர்கள் நாள் என்றும் சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினம் என்றும் இரண்டு குறிப்புகள் இருக்கின்றன. சர்வதேச புலம்பெயர்ந்த உலக தமிழர்கள் நாள் என்ற ஒன்று, இது உலகளாவிய ரீதியிலே அந்தந்த நாடுகளில் இருந்து தமிழர்கள் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தன்மைகளை பற்றி நினைவுபடுத்தி அந்தந்த நாடுகளில் அவர்கள் புலம்பெயர்ந்த பிறகு அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற உரிமைகள் தொடர்பான வசதி வாய்ப்புகள் தொடர்பான அவர்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பான ஒரு தொகுப்பை ஒன்றை அந்தந்த வருடத்திலே அவர்கள் ரிவைஸ் பண்ணுவது வழக்கம். சர்வதேச தினங்கள் அப்படித்தான். ஒவ்வொரு வருடமும் சமூகத்தின் மத்தியிலே செல்வாக்கு இழந்து காணப்படுகின்ற விஷயங்களை சர்வதேச தினங்களாக பிரகடனப்படுத்தி அந்த விடயங்கள் தொடர்பான செல்வாக்கை அதிகரிப்பதற்கு, விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கு, புரிந்துணர்வை அதிகரிப்பதற்கு உலகளாவிய ரீதியில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரிந்த ஒன்று. அதிலே நாம் சிலவற்றை தமிழர்கள் நாங்கள் கொண்டாட வேண்டிய அல்லது நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அதை உலகத்தவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது செய்கிறோம். குறிப்பாக அந்நியர் தினம் மற்றது போன்ற தினங்கள் தாயை முன்னிலைப்படுத்தின ஒரு சமூகம், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி வந்தால் நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி வந்தால் நாளை நமதே என்று பாட்டிலே அன்றைக்கு சொல்லிட்டார் கவிஞர். ஆனால் நாங்கள் அந்த ஓர் வழியிலேயும் நேர் வழியிலேயும் நிற்கிறதுக்கு என்னவோ முரண்டு பிடிச்சி கொண்டிருக்கிறோம். அதுதான் தமிழர்களுடைய அடையாளம் என்று இன்றைக்கு உலகம் எள்ளி நகையாடுகின்ற அளவுக்கு எங்களுக்குள்ளே இத்தகைய பிரச்சனைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல்கள் அறிவிப்பு வெளியான பிறகு எங்களுடைய கட்சிகளுடைய நடவடிக்கையை பார்த்தால் தெரிகிறது. ஒன்றாக இருந்ததெல்லாம் உடையுது, உடைஞ்சதெல்லாம் உண்டாகுது. இன்னும் என்னென்ன மாயாஜாலங்களை நாங்கள் தேர்தல் நெருங்கும் வரைக்கும் காணப்போகிறோமோ, அது தேர்தல் முடிஞ்சா பிறகு மக்கள் ஆணையை பார்த்துட்டு பிறகு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குதோ தெரியல. என்ன இருந்தாலும் இந்த சித்து விளையாட்டுகளுக்குள்ள மக்கள் அகப்படாமல் மக்கள் தெளிவான ஒரு ஆணையை இந்த முறை தேர்தல்கள் நடந்தால் அதிலே மக்கள் ஆணை உலகம் வியக்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆண்டாண்டு காலம் மக்கள் பிரதிநிதிகளால், அரசியல் கட்சிகளால், அரசியல்வாதிகளால், அரசாங்கங்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டே வருகிறார்கள். நெடுக நாங்கள் ஏமாறுவது என்பது ஒரு படித்த சமூகத்துக்கு அழகில்லை. எனவே இந்த முறையாவது அந்த ஏமாற்றங்களிலிருந்து ஓரளவு எங்களை தற்காத்து கொண்டு சரியான ஒரு ஆணை ஒன்றினை மக்கள் இந்த முறை தேர்தல்களின் ஊடாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுவாக சமூக நலன் விரும்பிகளுடைய புத்திஜீவிகளுடைய கருத்துக்களாக இருக்கிறது. ஒன்றுபடுங்கள் என்ற அழுத்தங்கள் பல்வேறு அமைப்புகள் மூலமாக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சில இடங்களிலே தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து உண்ணாவிரத போராட்டங்களில் கூட சில சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்றுபடவில்லை என்றால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்ற அபாய அறிவிப்பு கூட சில இடங்களில் சில அமைப்புகள் ஊடாக மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தெரிவித்ததை செய்திகள் ஊடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது வெறும் கோஷங்களாகவும் போராட்டங்களாகவும் இருக்காமல் ஒரு செய்தியை அறிவித்துவிட்டு மக்கள் அமைதியாக தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு தேர்தல் அன்றைக்கு இந்த விடயத்தை நாங்கள் செயலில் செய்து காட்டுவோம் என்பதை செயலில் செய்து காட்டினாத்தான் சரி போல இருக்குது. அதுக்காக இந்த போராட்டங்களில் போய் நேரத்தையும் மனித வலுவையும் நாங்கள் விரயம் செய்வதை விட பகிரங்கமாக ஒரு நாள் ஊடகங்கள் எல்லாம் அழைத்து எல்லா அரசியல் கைதிகளுக்கும் ஒரே அடியாக ஒன்றை சொல்லி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் என்றால் இந்த அரசியல்வாதிகளோ இந்த அரசியல் கட்சிகளோ எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த மாட்டார்கள். எங்கள் வீட்டிலே குறைந்தது 2 நேரமோ அல்லது 1 நேரமோ சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கின்றன. இப்போ எங்கள் வீட்டிலே உள்ளவர்கள் பசியார வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே உடல் வலு உள்ளவர்கள் உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உழைத்தாலும் ஊதியம் கிடைக்கவில்லை, உழைத்தாலும் வீட்டுக்கு சோறு கிடைக்கவில்லை என்ற நிலைமைக்கு இன்றைக்கு இலங்கை வந்துட்டு அப்ப நாங்கள் பொதுவான விஷயங்களிலே போராட்டங்கள் பைஸ்கரிப்புகள் அதுன்னு சொல்லி போய் அரசியல்வாதிகளுக்கு பின்னால போய் நின்று கொண்டு அவர்களுக்கு விளம்பரம் செய்வதை விட இப்போது ஒரு இலகுவான வழி ஒன்று இருக்கிறது. நீங்கள் உங்கள் பிராந்தியத்திலே உள்ள அத்தனை ஊடகவியலாளர்களையும் அழைத்து உங்கள் சார்பில் ஒருவரை வைத்து ஒரு செய்தி ஒன்றை சொல்லிவிடுங்கள். அது ஊடகங்களிலே போகும், போக வேண்டியவர்களுக்கு போகும், மக்களுக்கும் போகும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும் போகும். அதோடு உங்களுடைய அந்த விழிப்புணர்வை அந்த போராட்டத்தை நிறுத்தி கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் கடமைகளை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பது ஒரு ஊடகவியலாளராக எங்களுடைய ஒரு ஆலோசனை. சரியாக இருந்தால் அதை பின்பற்றுங்கள், என்றால் வாழ்க்கை நிலை இல்லாது. அப்போ நாங்கள் போராட்டங்களுக்குள்ளேயே நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி வடக்கில் மக்கள் எல்லாரும் அணிதிரண்டு போராட்டம் செய்கிறோம்னு சொன்னால் அது செய்திக்கு தான் சரி. அதை பார்த்து கொண்டு ஒருத்தரும் எங்களை இறக்கப்பட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அப்போ செய்தி ஒன்று போகணும், அவ்வளோதானே. உலக நாடுகளுக்கு போகணுமா, அரசியல் ராஜதந்திரிகளுக்கு போகணுமா, அதை ஊடகங்களுக்கு சொல்லி போட்டு நாங்கள் எங்களுடைய பணிகள் அன்றாட பணிகளிலே ஈடுபட வேண்டும். அப்படி மக்களிடத்தில் அத்தகைய மாற்றங்கள் வந்தால் நல்லது என்று சில அரசியல் அவதானிகள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சர்வதேச உலகத் தமிழர்கள் புலம்பெயர்ந்த உலகத் தமிழர்கள் தினம் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலிருந்து குறிப்பாக வடக்கு கிழக்கிலிருந்து பல தமிழர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது முறையற்ற விதங்களிலே பலர் வெளிநாடுகளுக்கு சென்று சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அதை அன்றாட நாங்கள் செய்தியூடாக பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்தும் தமிழர்கள் போயிருக்கிறார்கள், வேறு வேறு நாடுகளிலிருந்தும் போயிருக்கிறார்கள். அவர்கள் வருகின்ற நாட்டிலே அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைகிறது. உஷா, நிச்சயமாக என்னென்னா அவங்க புலம்பெயர்ந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள நிறைய காரணம் இருக்குது. அவங்களுடைய இருக்க முடியாத சூழ்நிலை, இல்லை பொருளாதார பிரச்சனை, எல்லாத்தக்கமாகவே முதல் யோசிக்காமல் கூட போயிடுவாங்கன்னு தான் சொல்லலாம். என்ன அடுத்த நிமிஷம் அங்கே என்ன நடக்கும் என்றதையும் தாண்டி இங்கே இருந்து முதல்ல அங்கே போனாலே சரின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் போன அப்புறம் அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு திரும்ப இங்கே வர முடியாமலும் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை தன் உறவுகளுக்கோ குடும்பங்களுக்கோ சொல்ல முடியாமலும், அதே நேரங்களில் இப்போ இங்கே சூழலில் எல்லாரோடையுமே ஒன்று திருந்தவங்க அங்கே போய் தனிமையில் இருக்கிறது என்றது அங்கே இருக்கிறாங்கன்றதையும் தாண்டி அவங்கள அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளும் அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுறதும் நிறைய என்று தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருந்துட்டு இங்கே இருக்கிற அந்த உறவை திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன உதாரணமாக ஒரு குடும்பம் ஒரு உறுப்பினர் வெளியில் இருக்கிறாருன்னு சொன்னால் இங்கே ஒரு அவள சம்பவம் நடக்குதுன்னா கூட அதுக்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் அவர் இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியாத இடத்திலையும் கடைசி நேரத்துக்கு கூட அவர் வர இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் அங்க இருக்கிறாருன்னு சொல்லலாம். இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க அங்க வெளியில தான் இருக்கிறாங்க, வெளிநாடு அப்படின்னு. ஆனா அந்த வெளிநாட்டுல எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லை, இது ஒரு வகையில் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்று வசித்து கொண்டிருந்தவர்களுடைய உதவியை நம்பித்தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உதவி செய்கின்ற அவர்கள் அங்கு படுகின்ற கஷ்டங்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை. மிக இளம் வயதிலே பல விஷயங்களை தியாகம் செய்து ஏராளமான சொத்து பத்துக்களை விற்று அவர்களே ஒரு வழியிலே வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். சென்று தாங்கள் செலவழித்த அந்த காசை மீள சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் நீண்ட காலம் அங்கு உழைத்து அந்த உழைப்பின் போது அவர்கள் வயது அதிகரிக்கின்ற போது வேறு வழி இல்லாமல் அங்கேயே ஒரு திருமணம் ஒன்று செய்து அங்கேயே பிள்ளைகள் பிறந்த பிறகு அந்த சூழலை விட்டு அவர்கள் மீண்டும் மாற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அங்கே அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விருத்தி செய்து கொண்டு அந்த நாடுகளிலே அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே அவர்கள் அங்கே வாழைத்தரப்படுகிறார்கள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரர்கள், பந்தங்கள், நண்பர்கள் உடனான உறவு நிலைகள், ஆலய வழிபாடுகள், சுற்றுலாக்கள், ஊரில் சுற்றி திரிகிறது என்ற அந்த பசுமையான அனுபவங்களை, ஈடுறை இல்லாத அனுபவங்கள் எல்லாம் அவர்கள் துறந்து தான் வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய நாணயத்தினுடைய பெருமதி எங்களை விட அதிகமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டு, அவர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பான வாழ்க்கை. ஆனால் அவர்கள் நம் முந்தி சொன்னது போல அந்த நாய் போல பேய் போல உழைக்க வேண்டும்னு சொல்லுவார்கள். நாய் போல என்று சொன்னால் நன்றியோடு அவர்கள் உழைக்க வேண்டும். யார் அங்கே அவர்களை தங்கி வாழ்கின்றவர்களுக்கு இங்கே அவர்களை தங்கி வாழ்கின்றவர்களுக்குமாக சேர்த்து அவர்கள் உழைக்க வேண்டும். பேய் போல் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் பேய் உலாவுற நேரம் நள்ளிரவு 12 மணியை தாண்டியும் பலர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அப்படி போனால் தான் அங்கே அவர்களுடைய வாழ்க்கை ஓரளவு கொண்டு நடத்த முடிகின்றதோடு அவ்வப்போது இங்கிருந்து போகின்ற அழைப்புகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஏதோ கொஞ்சம் காசு இந்தியாவை அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. சிலர் புலம்பெயர் நாடுகளிலே மிக வெற்றிகரமாக நல்ல கோடீஸ்வரர்களாக இன்றைக்கு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பலர் கொடையாளர்களாக மாறி தங்கள் தாயகத்துக்கு பல உதவிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பிராந்தியத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் யாழ் போதனா வைத்தியசாலையிலே அளப்பரிய உதவிகளை எங்களுடைய புலம்பெயர் வாழ் தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவிர அந்தந்த ஊர்களிலே அவர்களால் முன்னேற்றக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவ்வாறான நல்லெண்ணம் கொண்ட புலம்பெயர் தமிழர்களுடைய இந்த உதவும் மனப்பக்குவத்தை நாடி பிடித்து அணிந்து இங்கே உள்ள சில நிவாரண அமைப்புகள் சில விரும்பத்தகாத விஷயங்களை செய்கிறார்கள் என்பதுதான் அங்கே வருத்தப்படக்கூடிய ஒன்று. அவர்களுடைய வலையில் விழாமல் நேரடியாகவே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் தமிழர்கள் உங்கள் ஊரிலோ உங்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்களை தொடர்பு கொண்டு அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை அறிந்து அந்த உதவிகளை நீங்கள் நேரடியாக செய்வது பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பரிந்துரை. ஏனென்றால் இப்போதெல்லாம் நாங்கள் உதவி செய்ய வேண்டும்னு சொன்னால் மற்றவை கஷ்டப்படுறத கண்கூடாக பார்த்தா பிறகுதான் நாங்கள் உதவி செய்வோம். அதை பார்க்கின்ற போது தான் உதவுகின்ற எண்ணம் எங்களுக்கு வருகிறது என்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற எங்கள் தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்படுவது தான் ஒரு மிக கவலையான ஒரு விஷயம். உஷாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உஷா அந்த முகத்தை பார்த்து அல்லது உஷா வேலை செய்கிற விதங்களை பார்த்து இது ஒரு வகையில் நான் உஷாவில் அன்பு வச்சுக்கிறேன்னு சொன்னால் இது ஒரு வகையில் நானாகவே அதை அறிந்து கொள்ளவன். அது சொல்ல அது மைண்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க. அதை விட கணக்கு இருக்குது அந்த மனதை அறிந்து கொள்வது, மனதை புரிந்து கொள்வது. அப்போ எத்தனையோ கடல் தாண்டி கண்டம் தாண்டி இருந்தாலும் இங்கே அந்த உறவு தவிக்குதுன்னு சொன்னால் அது அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இல்லை நான் கேட்காமலே என்னை அழைப்பு எடுத்து எனக்குள்ள பிரச்சனைகள் தொடர்பாக ஆலோசனைகளை எனக்கு தருவார்கள், உதவிகளை அப்போ செய்வார்கள். அப்போ அந்த 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 மாதிரியான பக்குவம் உறவு நிலையங்களுக்குள் இருக்கிறது. அதை நாங்கள் இன்னும் மேம்படுத்த வேண்டும். இப்போ வெள்ளைக்காரர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற வெள்ளைக்காரர்கள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அமைப்புகள்லாம் இந்த சர்வதேச ரீதியிலே வறுமையை இல்லாத ஒழிப்பதற்கு சில வருத்தங்களை இல்லாமல் ஒழிப்பதற்கு பொதுநல நோக்கிலே பாரிய அளவு நிதி சேகரிக்கின்ற பொருட்டு அவர்கள் பல காணொளிகளை வெளியிடுகிறார்கள். குறிப்பாக இந்த சிறுவர்கள் தொடர்பான பாதுகாப்பு யுனெஸ்கோ போன்ற சர்வதேச நிதியங்கள் அவ்வாறான வீடியோக்களை அது உகாண்டாவில் ஆப்பிரிக்க நாடுகளில் ஆசிய நாடுகள் மங்கோலாய்ஸ் நாடுகளில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வீடியோக்களை படங்களை எடுத்து அதை ஒரு தத்துவார்த்த ரீதியிலே முறையான முறையிலே அவர்கள் காணொளிப்படுத்தி அதை விளம்பரப்படுத்தி நிதியை பெறுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி காணொளியை காட்டித்தான் எங்களோட சரத்திட்ட இருந்த உதவிகளை பெறுவோம் என்ற அவசியம் இல்லை. அது அந்த கலாச்சாரத்தை தயவு செஞ்சு இல்லாமலாகும். நாங்களாகவே எல்லாருக்கும் தெரியும் இப்போ பட்ட வர்த்தனமாக இலங்கையில் என்ன நடக்கிறது, என்ன உஷா உங்களோட ஊரில் என்ன நடக்கிறேன்னு உங்களோட தெரிஞ்சாக சொந்தக்காரர் இல்லை வெளிநாடு இருப்பினர் அந்த சேவன் அவைக்கு நீங்கள் சொல்லாமலே உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஊரில் நடக்கிற அதுக்கான பேருக்கு உங்களை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு உங்களோட ஊரில் எங்களோட நாட்டில் தெரியாத பல விஷயங்களை வெளிநாட்டை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு கோல் பண்ணி சொல்லுவாங்க. நிச்சயமாக நாங்கள் அதே இடத்துல இருப்போம். ஆனால் எங்களுக்கு தகவல் வர்றதுக்கு வெளியிலேருந்து கோல் பண்ணி என்ன இப்படி நடந்திருக்காங்க அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு சற்று முன்னர் எனக்கு என்னுடைய அருமை நண்பர் ஒருவர் வெளிநாட்டிலேருந்து மெசஞ்சரில் தன்னுடைய குரலை பதிவு சொல்லியிருக்கிறார். தனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறாராம் ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் இணைய வழி தமிழ் இதில் தொடர்பில் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் கலைஞர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவரை ஒரு கால் தொடர்பு கொண்டு ஒரு நேர்காணலை நான் டிவியில் எடுத்து இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் அவரை நேர்காணல் செய்து போட்டு விடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் இங்கே வந்திருக்கிறார். உண்மையில் ஒரு பெரிய விஐபி தமிழர் சார்பிலே தமிழ் அறிவியல் சார்ந்த கலைத்துறை சார்ந்த ஒரு விஐபி. எனக்கு தெரிவதற்கு முன்னால் அவர் வெளிநாட்டில் இன்னொரு நாட்டில் இருக்கிறவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அப்போ தேவைகளை தெரிந்து கொள்வதற்கு பல வழிகள் இருக்கிறது, தெரிந்து கொள்கிறார்கள். அந்த தேவைகளை கஷ்டங்களை தெரிந்து கொண்ட பிறகு உதவக்கூடிய மனநிலைமை உள்ளவர்கள் தாமாக முன்வந்து இது ஒரு வழியிலே அந்த உதவியை செய்யுங்கள். விளம்பரங்களை கோரி கஷ்டங்களை காண்பித்தால்தான் நாங்கள் அதை தருவோம், நாங்கள் கொடுக்கின்ற உதவிகளையும் வீடியோப்படுத்தி நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லி அந்த பேரெல்லாம் போட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற அந்த மனிதமான எண்ணம் எங்கள் புலம்பெயர் தமிழர்களிடத்தில் இல்லை என்பதை நான் சர்வ நிச்சயமாக சொல்வேன். அப்படியான விளம்பர விரும்பிகள் யாருமே வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களாக வாழவில்லை. அவர்கள் ஒரு முறையான நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான சமூக செயற்பாடுகள் மதிப்பளிக்கப்படுகின்ற நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கெல்லாம் அப்படியெல்லாம் விளம்பரம் இல்லை, உதவணுமா போய் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதை பயன்படுத்தி நாங்கள் இங்கே வேறு விதமான கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு உலக புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் தினம் என்ற ஒரு சர்வதேச தினத்திலே அதை ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு நாம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். வணக்கம்.